22 வயது இளைஞருடன் 43 வயது பெண்ணிற்கு ஏற்பட்ட காதல் கொலையில் முடிந்திருக்கிறது. நடந்தது என்ன? சிறு வயதிலிருந்து மகனை போன்று வளர்த்த சிறுவனுடன் 43 வயது பெண்ணுக்கு ஏற்பட்ட தொடர்பு கணவரையே கொலை செய்ய வைத்திருக்கிறது. சாலை விபத்து என்று நாடகமாடிய நிலையில் கொலை அம்பலமானது எப்படி? விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா எம் புளியங்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 45 வயதான முத்துராமலிங்கம். இவரது மனைவி 43 வயதான சுனிதா. முத்துராமலிங்கம் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடை ஒன்றை அதே பகுதியில் நடத்தி வந்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த ஆண்டு தமிழக மின்சார வாரியத்தில் மதுரை அரசடி பகுதியில் முத்துராமலிங்கத்திற்கு வேலை கிடைத்திருக்கிறது. இதனையடுத்து தான் நடத்தி வந்த கடையை சிறுவயதிலிருந்து பணியாற்றி வந்த 22 வயது மலையரசனை கவனித்துக் கொள்ள சொல்லிவிட்டு மதுரைக்கு சென்றிருக்கிறார். இந்நிலையில் சனிக்கிழமை அதிகாலை திருச்சுழி அடுத்த காரைந்தல் பகுதியில் நெடுஞ்சாலையில் இரத்த காயங்களுடன் முத்துராமலிங்கம் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். சடலத்தை மீட்ட திருச்சுழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். மேலும் மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சடலம் கிடந்த இடத்திலிருந்து மோப்ப நாய் முத்துராமலிங்கத்தின் வீட்டருகே போய் நின்றது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் வீட்டில் அழுது கொண்டிருந்த முத்துராமலிங்கத்தின் மனைவி சுனிதாவிடம் விசாரணையை தொடங்கினர். முன்னுக்கு பின் முரணாக சுனிதா வாக்குமூலம் கொடுத்ததால் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்ததில் கணவரை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். கடையில் சிறுவயதிலிருந்து பணியாற்றிய 22 வயதான மலையரசனுக்கும் சுனிதாவிற்கும் வயதை கடந்த தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் முத்துராமலிங்கத்திற்கு தெரியவர இருவரையும் கண்டித்திருக்கிறார். இதற்கு மேல் முத்துராமலிங்கத்தை விட்டால் நாம் காதலை தொடர முடியாது என்று முடிவு செய்து வீட்டில் தூக்கத்திலிருந்து முத்துராமலிங்கத்தை அடித்து கொலை செய்தது தெரிய வந்தது. மேலும் சடலத்தை வீட்டிலிருந்து மலையரசனும் அவரது நண்பர் 23 வயது சிவா என்பவரும் இருசக்கர வாகனத்தில் எடுத்து சென்று சாலையில் வீசி விபத்து நாடகம் அரங்கேற்றியதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து சுனிதா, அவரது 22 வயது காதலன் மலையரசன், அவருக்கு உடந்தையாக இருந்த 23 வயது சிவா ஆகியோரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர்.